அடுத்து விரைவு செய்திகள். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை ஒட்டி தமிழகம் முழுவதும் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான முதற்கட்ட பயிற்சி வகுப்பு நேற்று நடைபெற்றது. பெரம்பலூரில் நடந்த பயிற்சி வகுப்பை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான ஸ்ரீ வெங்கடபிரியா தொடங்கி வைத்தார். அப்போது அவர் தேர்தல் விதிமுறைகளை முழுமையாக தெரிந்து கொண்டு அதனை பின்பற்ற வேண்டும் என்று அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். விழுப்புரம் மாவட்டத்தில் 10 இடங்களில் நடைபெற்ற பயிற்சி வகுப்பில் 465 வாக்குச்சாவடி அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதனை மாவட்ட ஆட்சியர் மோகன் நேரில் ஆய்வு செய்தார். இதையடுத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களை கையாளுவது உள்ளிட்டவை குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வீரலூர் கிராமத்தில் இரு சமூக மக்களிடையே ஏற்பட்ட வன்முறையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிறப்பு முகாம் மூலம் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது. வீரலூர் கிராமத்தில் அருந்ததியர் சமூக மக்கள் பல ஆண்டு காலமாக பயன்படுத்தி வரும் சுடுகாட்டு பாதை பழுதடைந்ததால் இச்சமூக மக்கள் இறந்தவர்களின் உடல்களை பிரதான சாலை வழியாக எடுத்துச் செல்ல வருவாய்த்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர். அதன் பிறகு இறந்த ஒருவரின் உடலை பிரதான சாலை வழியாக எடுத்து சென்றதால் இருதரப்புக்கு இடையே மோதல் ஏற்பட்டது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கடலாடி வட்டார மருத்துவ அலுவலர் கௌதம் ராம் தலைமையில் மருத்துவ குழுவினர் வீரலூர் கிராமத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் சுமார் 200 மேற்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்தனர். ராமேஸ்வரம் பாம்பன் தூக்குப்பாலம் வழியாக எல்லை பாதுகாப்பு படைக்கு சொந்தமான 3 ரோந்து கப்பல்கள் அடுத்தடுத்து கடந்து சென்றன. கடந்த 5 நாட்களுக்கு முன் மேற்கு வங்கம் செல்வதற்காக வந்த கப்பல்கள் தூக்குப்பாலம் வழியாக செல்ல அனுமதிக்கப்பட்டன. ஆனால் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் திடீரென ஏற்பட்ட கடல் சீற்றம் மற்றும் சூறைக்காற்று காரணமாக ரோந்து கப்பல் பாம்பன் பாலம் வழியாக கடந்து செல்ல கடைசி நேரத்தில் அனுமதி மறுக்கப்பட்டது. கடல் சீதோஷ்ண நிலை சீராக இருந்ததால் பாம்பன் தூக்குப்பாலம் திறக்கப்பட்டு கப்பல்கள் சென்றன. அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 12 வகுப்பு மாணவி தற்கொலை குறித்து அவரது சொந்த கிராமமான வடுகப்பாளையத்தில் தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவர் பிரியங்க் கனுங்கோ தலைமையிலான குழு விசாரணை நடத்தியது. மாணவியின் பெற்றோர், உறவினர்கள், தொழில்கள் மற்றும் கிராம முக்கியஸ்தர்களிடம் விசாரணை நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரியங்க் கனுங்கோ, மாணவியின் தற்கொலை சம்பவம் நடைபெற்ற இடம் அவர் தங்கியிருந்த சிறுவர் காப்பகம் என பதிவாகியிருப்பதாக கூறினார். அந்த காப்பகத்தின் உரிமம் நவம்பர் மாதமே காலாவதியாகி உள்ளது என்றும் இதுகுறித்து அரசுக்கு அறிக்கை அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். திருச்சியில் உள்ள இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனத்தில் வங்கி மற்றும் நிதி தொடர்பான முதுநிலை சான்றிதழ் படிப்பு தொடங்கியுள்ளது. இதன் முதல் வகுப்பு தொடக்க நிகழ்ச்சியில் நிதி தொழில் வளர்ச்சி கவுன்சிலின் இயக்குநர் ராமன் அகர்வால் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்திய கடலோர காவல் படையின் 46th நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கடல் வழியாக கடத்தலை தடுப்பதற்காக கடலோர காவல் படை அமைக்கப்பட்டது. உலகின் 4th பெரிய கடலோர காவல் படையை கொண்ட இந்திய கடலோர பகுதிகளை பாதுகாப்பதிலும் கடல்சார் மண்டலங்களில் வழிகாட்டுதல்களை அமல்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 46th நிறுவன தினத்தையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அலுவலகங்களில் கைரேகை மூலம் வருகை பதிவேட்டில் பதிவிடும் முறைக்கு விதிக்கப்பட்ட தடை வரும் 15 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கொரோனா பரவல் காரணமாக அலுவலகங்களில் கைரேகை முறையில் வருகை பதிவேட்டில் வருகை பதிவு செய்வதற்கு ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் தொடரும் நிலையில் இந்த தடையை நீட்டித்துள்ள மத்திய பணியாளர் நலத்துறை பதிவேட்டில் தினசரி பதிவிடும் முறையை பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. நாட்டில் கடந்த மாதத்தில் 1,38,394 கோடி ரூபாய் GST வசூல் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த மாதத்தில் மத்திய GST 24,674 கோடி ரூபாயும் மாநில GST 32,000 கோடி ரூபாயும் வசூலாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது முந்தைய மாதத்தை விட 15% அதிகம் என்றும் 4th முறையாக 1,30,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக GST வசூலாகியுள்ளதாகவும் மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது.